முன்னுக்கு ஒரு பாறையில பகவான் சூலாயத்தை கையில புடிச்சு பாம்பெல்லாம் இருக்கு கழுத்துல. அப்ப அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லி மூன்றாக பிரிச்சிருக்கிறாரு. அப்ப அறத்தை தான் ஃபர்ஸ்ட் வந்து வலியுறுத்துறாரு. பரம் அப்படின்றத அவர் எதை குறிப்பிடுறாரு? ஒரு ஆணும் பெண்ணு சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை கடலை விட பெரியது. ஆனா அவங்க ஒரு ஆள் செத்து போயிட்டா துன்பம், அந்த துன்பம் கடலை காட்டிலும் பெருசுங்கிறார். அப்ப இந்த இறைவனை அடைவதற்கு எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் உங்களோட பார்வையில இருந்து? அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம், வாழ்க வளமுடன். டுடே கிளாஸ் வந்து எக்ஸலண்ட்னு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. என்னோட கண்ணீரை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாருக்கிட்டையும் அழுகிறேன். நீங்கள் கேட்டீங்க, எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்கன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னு நான் போது எல்லாருக்கிட்டையும் தயவு செய்து எல்லாரும் அன்பாக இருங்க, கருணையாக இருங்க, தயவு செய்து தானம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் கத்தி கத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன்னா ரொம்ப அமைதியாக ஆனந்தமாக இருக்கலாம். கூடான கொடி நன்றி அண்ணா. எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் தான் இருக்கிறோம். தீர்த்த தொட்டி முருகன் கோயிலுக்கு அப்படி பின்னாடி உட்காந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்மளோட இணையக்கூடிய மா மனிதர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருக்குறள் கிட்டத்தட்ட 1330 குறளையும் வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ளே சொல்லிடுவார். எல்லாத்துக்கும் அர்த்தமும் சொல்லுவார். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் வேலும் பல்லு குருதி, நாளும் இரண்டும் சொல்லு குருதின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனிதன் திருக்குறளை படிக்கும்போது அவனோட வாழ்க்கை எந்த லெவலில் மாறுது அப்படின்றதையும் சரி, திருக்குறளில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பற்றியும் சரி, இன்னும் மனிதனோட வாழ்க்கை மேம்படுறதுக்கு இறைநிலை அடைகிறதுக்கு இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் திருக்குறளில் இருக்குது. திருக்குறளில் சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது. அப்படின்போது என்னென்ன விஷயங்களில் எங்கெங்கே இருந்து எப்படி எப்படி எடுத்துக்கலாம், அதோட அர்த்தம் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் ஐயா கூட வந்து இன்றைக்கி பேச போகிறோம். ஐயாவோட பேர் வந்து முத்து காமாட்சியா. திருக்குறள் ஐயானே இப்போ வந்து நம்ம பேர் எல்லாருமே கூப்பிட்றத வந்து பார்க்குறோம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். வணக்கங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. ரொம்ப சந்தோஷம் ஐயா. மக்களுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்பட்டேன். உடனே ஃபோன் பண்ணதுக்கு எப்போனாலும் சொல்லுங்க, உடனே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புகழ் பரப்புறதுக்காக நான் பிறவி எடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்போன்னு சொல்லுங்க, நான் எவ்வளவு நேரம்னாலும் கூப்பிட்டாலும் எந்த நேரத்தில் வல்லுவனை பத்தி கேட்டாலும் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். சிறப்புங்க ஐயா. உங்களோட வாழ்க்கையில எந்த வருடத்துல இந்த திருக்குறள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க அடி எடுத்து வச்சீங்க? ஐயா நான் ஆரம்பத்தில் வந்து பஸ்ஸில் போகும்போது அந்த வள்ளுவன் படத்தை போட்டு அவருடைய எழுதின பாடலை அதில் போட்டிருப்பாங்க. அப்போ நம்மதையும் படிக்காதாளாச்சே, நம்ம பள்ளிக்கூடமெல்லாம் போக கிடையாது, ஏன்னா இடையிலே நான் படிச்சுக்கிட்டேன். சரி, பள்ளிக்கூடமே போலியா நீங்கள்? ஆ சரி. அப்போ இடையில நான் படிச்சுக்கிட்டேன். இதை படிக்கும்போது மற்ற புக்குகளை படிக்கும்போது அதில் நம்ம வாழ்க்கை நடைமுறை வார்த்தைகள் அதில் இருக்குது, இது பூராமே வாய்க்க நுழைய மாட்டேங்குது. ஒரு ஒரு வார்த்தையை படிக்கணும்னா நாக்கு திரும்ப மாட்டேங்குது. கடைசியில் அதை முழுசாக படிக்க மாட்டேன், வெற்றிவேன். யாரோ என்னமோ எழுதி வச்சுருக்காங்கட்டு போயிடுவேன். இப்படி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாள் கருணாநிதி நம்ம கன்னியாகுமரி பாறையில் அந்த வள்ளுவனுடைய சிலையை ஏற்றினார். அப்போ இது என்னடா, மக்களுடைய பணத்தை கோடான நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயும் இப்படி செலவழிச்சு இந்த மாதிரி செஞ்சுக்கிறதுக்காகலே அப்போ இந்த வள்ளுவன் என்னதுன்னு சொல்லி வச்சுருக்காரு மக்களுக்கு. மக்களுடைய பணம் இல்லையா அது? வரி பணத்திலிருந்து, வரி பணத்திலிருந்து நூற்றுக்கணக்கான கோடி அப்படின்ட்டு அப்போ உடனே செஞ்சிடறேன். ஒரு 7-10 வருஷம் கழிச்சு அங்கே விழாக்களாக நடக்கும்போது ரொம்ப உன்னிப்பாக பார்ப்பேன். அதாவது வந்து நான் என்ன சொல்லணும்னா, வள்ளுவனுடைய தலைமை மாணவனாக ஒரு காலத்தில் அவர் உள்ள காலத்திலே நான் இருந்திருக்கலாம். நான் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன் சொன்னால் எனக்கு படிக்க வரலையே தவிர ஆர்வம் கூடுதல். அது படிக்கனால முடியல, ஆர்வம் கொடுத்தல் எப்படா என்னடா அப்படின்னு. அப்ப இத பாத்துட்டு என்ன பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்ச நாள் இல்ல, ஒரு 7-10 வருஷம் கழிச்சு அந்த திருவள்ளுவர் சிலை ஓபன் பண்ணதுக்கப்புறம், ஆமா 7-10 வருஷம் கழிச்சு ஒரு பெயிண்ட் அடிக்கிறாங்க. அதுக்கு எத்தனை கோடிங்கிறத சொல்றாங்க. இத அந்த உப்பு படிஞ்சிருச்சு, பெயிண்ட் எல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கு வேலை பார்க்குறாங்க. அப்ப என்ன பண்ணேன், பெயிண்ட் அடிக்கிறது கோடி கணக்கில்,
சரி இன்னைக்கு நம்ம இதை என்னன்னே பார்த்து போடுவோம்ட்டு தேனிக்கை பசேரி ஒரு கடையில் போய் திருக்குறள் புக்கு கேட்டேன். அப்போ அந்த திருக்குறள் புக்கு எடுத்து கொடுத்தாலே ரொம்ப தெளிவான ஆளுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மு வரதராசனாருடைய புக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த எத்தனையோ பேர் குறளுக்கு பொருள் எழுதியிருக்காங்க. ஆனால் மு வரதராசார் மாதிரி ஒரு எளிய நடைமுறையில் சுருக்கமாக யாருமே எழுத கிடையாது. அப்போ அதை தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்து அகரம் முதலை எழுத்தெல்லாம் ஆதிபா இது எனக்கு புதுசாக வந்துடேன். ஏன்னா அது நிறையா சொல்லியிருக்கேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லிட்டேன். சரி அதுக்கடுத்த பாட்டை கற்றதனால் லா இந்த நாக்கு திரும்ப மாட்டேங்குது. கற்றதனால் லாய பயன் என் கொள்வாள் அறிவன் நட்டால் தொழா அரணின் பார்த்தேன். பலமுறை சொல்லி பார்த்தேன். அப்போவே நம்மளுக்கு பிடிப்பு விடுது. இதனுடைய ஆர்வமே குறையுது. ஏன்னா இந்த பாட்டில் முதல் பாட்டு சொன்னால் ரெண்டாவது பாட்டிலையும் இவ்வளவு கஷ்டமாக இருக்கு அப்படின்ட்டு அதை என்ன பண்ணேன்னு ஒரு 10 முறை சொல்லி பார்த்துட்டு வரல. ஒரு முட்டையை போட்டேன். இது இருக்கட்டும், நம்ம ஆர்வம் படிச்சுக்கலாம். இதை ஆர்வத்தை இது ஏன் கெடுக்கேன் அப்படின்ட்டு அதுக்கடுத்து மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் நிலமிசை நெடுவாழ்வார். இது நாக்கு ஒழுங்காக வந்துருச்சு இப்படிமா சொல்லி அந்த பாட்டை அந்த அதிகாரத்தை திருக்குறள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். 10 முறை ஒரு கல்லை கையில் பெருக்கி கையில் வச்சுக்கிட்டு ஒரு கல்லை போட ஒரு முறை சொல்ல, ரெண்டாவது கல், மூணாவது கல், நாலாவது கல், அந்த ஒரு பாட்டை விட்டுட்டேன். அஞ்சாவது கல், ஆறாவது கல், ஏழாவது கல், எட்டாவது கல், ஒன்பதாவது கல், பத்தாவது கல் முடிஞ்சிடேன். அப்படியே சொல்லுவேன். அகர முதலத்தில் அந்த பாட்டை சொல்லும்போது கரெக்டாக வரும். ஒரு இடத்துல கூட மின்பின் இல்லாமல் மனப்பாடம் ஆகிடும். இப்போ நீங்கள் இது ஆரம்பித்தது எத்தனை வயசுலங்க? 63 வயசில் ஆரம்பித்து 64 வயசில் முடிச்சிட்டேன். அதே பேப்பர்லேயே நான் என் வயசு 64 வயசுலேயும் கொடுத்துருக்கேன். ஒரே வருஷத்துல 50 குரலுக்கு வந்து எப்படி வச்சாலும் 2 மணி நேரம் ஆகும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஒதுக்கினாலே போதும். அதனால 50 பாட்டு மனப்பாடம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு 10 கல்லுத்தையும் கையில் இருக்கேன். 10 வட்டம் போட்டாச்சுன்னா அதை கடகடன்னு வர இடையிலே வரேன். 5 கல் 6 கல் போட்ட உடனே அது சொல்லப்படி வரேன். இருந்தாலும் வரல, நான் 10 கல்லையும் 10 வட்டம் சொல்லிடுவேன். அப்படித்தான் நான் சொல்லி ஆக மொத்தம் இதே மாதிரி படிச்சு வந்தேன். அப்போ இந்த திருக்குறளில் நீங்க சில அவார்ட்லாம் வாங்கியிருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லுங்க. எந்தெந்த மாதிரியான அவார்ட்லாம் வாங்கியிருக்கிறீங்க? யார் கையில் வாங்கியிருக்கீங்க? அதை வந்து மாவட்ட கலெக்டர் அவார்டு கொடுத்துருக்காரு. பொன்னம்பலம் அடிகளார், சரி, உலக திருவள்ளுவர், உலக திருவள்ளுவர் தலைவர் அவர். அப்போ சரி அவர் பொன்னாடபதி கௌரவம் வச்சுருக்காரு. அவர் பத்திரிகை பேராசிரியர் அவர் கணமணி, சரி, வைத்தியநாதன், சரி, அவர் பொன்னாடபதி கௌரவம் வச்சுருக்காரு. சரி இது மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விருதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்துல் கலாம் விருதெல்லாம் எனக்கு கொடுத்தாங்க. அதை பார்த்து நிறைய விருது வாங்கியிருந்தீங்க? ஆமாம், நிறைய விருதெல்லாம் வாங்கியிருக்கேன். சரி, அதே மாதிரி கன்னியாகுமரியில் ஃபவுண்டேஷன், இந்தியா ஃபவுண்டேஷன், ஃப்ரெண்ட்ஸு இந்தியா ஃபவுண்டேஷன், அவங்க கூப்பிட்டு கௌரவிச்சு விருதெல்லாம் கொடுத்தாங்க. சிறப்பீங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரியில் தமிழ் சங்கம் சார்பாயினை கூப்பிட்டு அங்கே விருது கொடுத்தாங்க. அவர் முதல் மந்திரி வீட்டிலே போய் அன்னைக்கு அவர் வரவராக இருந்தது, அவர் அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு வரதுனால வர முடியாதுன்னா வீட்டுக்கு போயிட்டோம். சரி சரி, வீட்டுக்கு போய் நல்ல முறையில் அவரோட பேசிக்கிட்டு இருந்துட்டு அவரோட போட்டோ எடுத்துக்கிட்டு வந்து அப்புறம் கல்வி மந்திரி, நிதி மந்திரி எல்லாம் எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவிச்சாங்க. அங்கே கடையும் கொடுத்து அந்த கடையும் கொடுத்தாங்க. சோழன் உலக சாதனை, சரி சரி, அந்த விருது கொடுத்தாங்க. இங்கே வந்து விருதை ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கான விருதுகள் வாங்கி வச்சிருக்கேன். நிறைய வாங்கியிருக்கேன். சிறப்பு. இந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்கேன். சிறப்பு சிறப்பு சிறப்புங்க. இப்போ திருக்குறளுக்குள்ளே போனால் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இப்போ ஸ்கூல்லலாம் ஒரு மனப்பாட பகுதியில் அப்படின்ற வரும்போது ஒரு 10 திருக்குறள் கொடுப்பாங்க. ஆனால் அந்த திருக்குறள் வந்து படிச்சுட்டு அப்படியே கடந்து போகிறாங்களே தவிர அதோட பொருள் உணர்ந்தும் படிக்கிறது கிடையாது. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வகையான புரிதலும் இருக்கும். இப்போ நான் ஒரு திருக்குறளை படிக்கும்போது எனக்கு அது ஒரு மாதிரி புரியும், உங்களுக்கு படிக்கும்போது அது ஒரு மாதிரி புரியும். அப்போ இந்த திருக்குறள் ஆரம்பிக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? ஆரம்பிக்கும் போது நீங்கள் அதை பற்றி படிக்க, குறளை படிக்கணுங்கிறத பொருளை படிக்கணுங்கிற அவசியமே இருக்கக்கூடாது. அதில் நீங்கள் குறளை படித்து போகும்போது உங்களுக்கு புரிதல் வந்துடும்.
புரிஞ்சிரும்ன்றீங்க? கண்டிப்பா புரியும், முக்கால்வாசி புரிஞ்சிரும். சரி, நீங்க படிச்சுக்கிட்டு போகும்போது. ஆனா அதுல இப்போ பயன்படுத்தின வார்த்தை எல்லாம் பார்க்கும்போது ஏதோ எங்க போய் பொருள் தேடணும்ன்ற போலயே இருக்கு. அதாவது வந்து நீங்க அது அவ்வளவு ஒரு நாள்னா ஒரு நாளைக்கு வந்து ரெகுலரா சொல்லுவேன். ஏன்னா அதை படிச்சு மனப்பாடம் பண்ணும்போது ஒரு வாட்டு ரெண்டு வாட்டுக்கு வந்து ஒரு முறை சொல்லி வரீங்கன்னா, இதே மாதிரி 1309 வாட்டுக்கு நான் எத்தனை முறை சொல்லியிருப்பேன்னு பாருங்க. 1309 ஏதாவது ஒன்று பிசல் எடுத்துச்சுன்னா அப்போ சொல்லும் போது அது மரியாதை தான் போயிடும் அப்படின்றதுக்காக. சரி, 63 வயதுல ஆரம்பிச்சீங்க, 64 வயதுல கிட்டத்தட்ட முடிச்சிட்டீங்க. இப்போ வயது உங்களுக்கு என்ன ஆகுது? இப்போ 76. சரி, 12 வருஷம் ஆகுது. சரிங்க, இப்போ இந்த ஆன்மீகம் சம்பந்தப்படுத்திலாம் ருத்ராட்சம் அதெல்லாம் போட்டிருக்கீங்க. ஆமா, இதெல்லாம் திருக்குறள் படிக்கிறதுக்கு முன்னாடியா இல்ல திருக்குறள் படிச்சதுக்கு அப்புறம்? முன்னாடி திருக்குறள் படிக்கிறதுக்கு முன்னாடியே ஆன்மீகத்துல உங்களுக்கு நாட்டம் இருக்கு. 52லயே இறைவனை நான் 52ல பாத்தேன், சொல்லியில நேரடியா பார்த்தேன் இறைவனை. பார்த்திருக்கீங்க? ஆமா. எப்படி உணர்ந்திருக்கிறீங்கன்றீங்களா இல்ல பார்த்திருக்கீங்கன்றீங்களா? அதாவது வந்துங்க, நான் அம்மாவை நினைச்சு அழுகிறேன். அப்போ வயசு எனக்கு 3. ஒரு விநாயகர் கோயில், அந்த கோயிலில் உட்காந்து, அது எங்கள் பாட்டியம் கட்டின கோயில் தான், அது எங்களுக்கு சொந்த கோயில் அது. அந்த கோயிலில் உட்காந்து அம்மாவை நினைச்சு அழுகிறேன். அம்மா தோட்டத்துக்கு போயிடுச்சு. 3 வயசு வரலாம், சொல்லப்போனால் 4 வயசு வரலாம் தாய்ப்பால் குடிச்சவன். நான் தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்துவேன். அந்த மாதிரி அப்படி வளர்த்தாங்க. அப்போ அந்த பாலி ஆபத்துக்கு கத்துறேன், காத்து நான் கொஞ்ச நஞ்சம் இல்லை. அப்போ விநாயகர் கோயில் இருந்து இப்படி கத்திக்கிறீங்க, ஏதோ ஒரு ஆணை வந்துருந்துச்சுன்னு சொன்னால், இது யாரோ அந்த காலத்தில் ஏதோ ஒரு ஆணை, இப்போ என்ன பிச்சை எடுக்க வர்றாங்களே, இப்படி கூட வந்திருக்கணும் கூட நான் நினைக்கலாம். இதெல்லாம் எப்போ நினைக்கிறீங்கன்னா பிற்காலத்தில் நினைக்கிறேன். அப்போ நடந்தது மைண்டில் இருக்குது, பிற்காலத்தில் நினைக்கிறேன். அந்த ஆணையை ஒரு 40-50 ஆணை வருது கோயிலை நோக்கி. அதான் அந்த செம்பிளியாடு கூட்டம் வரும்ல, அந்த மாதிரி கொரு புருன்னு கத்திக்கிட்டு என்னைய நோக்கி வருது. அப்ப அந்த படிக்கட்டுல குப்புறவாக்கில் அடிச்சு அப்படியே கண்ணை இருக்க முடிய, அதுக்காக படுத்துக்கிட்டேன், அப்படியே உடனிக்கிட்டேன். இது யாரு செஞ்ச வேலை? இத்தனை ஆளை வர வைக்கிறது யாரு? அப்ப அந்த விநாயகர் இந்த அழுகை நிப்பாட்டுறதுக்கு அவரு செஞ்ச வேலை. தெரியுதுங்களா? இது எப்படி ஒரு ஆணை கிடையாது, இத்தனை ஆணை எப்படி வரும் ஒரே நேரத்துல? ஒரே நேரத்துல இப்படி ஆணை வந்து இத்தனை கத்திக்கிட்டு வரும்போது நான் கம்முன்னு குப்புறவாக்கில் அடிச்சு மூச்சு விடாம அழுகாம அப்படியே உறங்கிட்டேன். அழுகை நிப்பாட்டுறதுக்கு, அழுகை நிப்பாட்டுக்கு இந்த வேலையை அவர் செஞ்சிருக்காரு. அப்ப ஒரு ஆணைன்னா நான் நினைக்க மாட்டேன். செம்பிளியாண்டு கூட்டம் மாதிரி வருது, அது குட்டி குழுமை அம்புட்டு அம்புட்டு தந்தம் வச்சது பொட்டையான. அது எந்த ஏரியா? அது நீங்க இருந்த ஏரியா? அது வந்து சித்தையங்கோட்டை. சரி சரி. அது வந்து இங்க இருந்து 60 கிலோமீட்டர், அங்க இருந்து அங்க வந்த வேண்டேன். சரி சரி. ரெண்டாவது வந்து மாடு மேய்ச்சிக்கிட்டீங்க. சரி, கரெக்டில் ஒரு 4 பிள்ளைக மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற போது நம்ம கண்டுபிடிச்சு விளையாடுவோம்லான்னு சொல்லி, யாரு ஒளிஞ்சுக்கிறது? நம்ம 3 பேர் கண்ணாமூச்சி ஆட்டம்னு சொல்லி பாறைக்கையில் அதை போய் ஒளிஞ்சிக்கிட்டேன். நான் ஒரு பக்கம் ஒளிஞ்சிருக்கேன், ஒரு தான் ஆளை தேடி பிடிச்சி வரேன். ஏன் முன்னுக்கு ஒரு பாறையில் பகவான் சூலாயத்தை கையில் பிடிச்சி, பாம்பெல்லாம் இருக்கு காலத்தில் இப்படியெல்லாம் அரே ஒரே நேருக்கு நேரம் அப்படி நிற்கிறாரு. அப்போ எனக்கு என்ன தெரியுமா, அந்த கண்ணு அது அதிசயமுங்க. கண்ணு ஒரு பக்கம் திரும்பலை எனக்கு, ஒரே பார்வை, கண்ணு சிமிட்டலை, கண்ணு திரும்பலை, அப்படியே பார்த்தமானிக்கிறீங்க. இப்போ நமக்கு பொழுதுனே சிமிட்ட வருதுல்ல, ஆனால் அந்த நேரத்துக்கு அது சிமிட்டலை. அது ஒரு அது அது ஒரு மாதிரி தெரியுது, ஒருவே ஒரே ஒரே பார்வை பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னடா மாதிரி நரி பிடிக்கிறவனா இருக்குமா, அங்கே நரி பிடிக்கிறவன் வருவாங்க, இந்த வேஷம் போட்டு வந்து பிடிக்கிறவங்க, நரி பிடிக்கிறவங்க, இப்படி ஆளுகள்லாம் பார்த்துருக்கேன். சரி, நரி பிடிக்கிற ஆள் தேர்ந்தாள் அப்படின்னு நினச்சி நினச்சிக்கிறதுக்கு என்னை பிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன், பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ அது முடிஞ்சிச்சு, நான் அவரோட காட்சி போயிடுச்சு, அந்த காட்சி போச்சு, இவங்களோட வர்றேன். இது ஒரு யாபகம். ரெண்டாவது வந்து நான் முத பார்த்த கூட கண்ணகி, அதில் சிவபெருமான சக்தியும் ரெண்டு பேரும் டான்ஸாராக அப்போ பார்க்குறேன். சிவபெருமான உட்காந்துருக்காரு, ரெண்டு பேருக்கும் போட்டி, நீயா நானா யார் நல்லா இருக்குன்னு இவளுக்குள்ள ஒரு போட்டி ஆகி போகுது. அப்போ இந்த இந்த காட்சியை பார்த்ததுமே, இதை ஏற்கனவே நம்ம சின்ன பிள்ளைகளை பார்த்துருக்குமே பாறையில், இதே மாதிரி இதே மாதிரியே பார்த்துமே. அப்போ நம்ம பார்த்தது என்னடான்னு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இதையும் சிந்திக்கிறேன். அப்போ இதை சிந்திச்சுட்டு 3 வயசில் இதெல்லாம் நடந்து சென்றது எல்லாமே உங்களுக்கு மனதுக்கு வருது. இப்போ நீங்க இந்த படம் பாக்குறன்றது என்ன வயசு உங்களுக்கு? அப்போ இது படம் பாக்கும்போது எனக்கு வயசு ஒரு 13-14 வயசு இருக்கும், அவ்வளவுதான். அந்த வயசுலயே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு வந்தது அதுதான். ஆமா, இப்ப இதே மாதிரிதான் நம்ம நேரடியா பார்த்தோம். அப்ப சிவபெருமானே நம்ம முன்னுக்கு நின்றுருக்காரு அப்படின்னா, மறுக அதே பாறைக்கடியில போய் உட்காந்து பாக்குறேன். அப்பவே
சிறப்பு. அந்த சினிமாவை பார்த்துட்டு வந்து அப்போவே போய் அந்த பாறைகளில் உட்காந்து பார்க்குறேன். இல்லை, பல முறை பார்க்குறேன், பல முறை அதில் உட்காந்து உட்காந்து பார்த்தேன். முதல் அந்த காட்சி கொடுக்கணும்ல, அந்த பார்வை இருக்குங்க, ஒரு பார்வை அசையாது, கண்ணு சிமிட்டாது. முதல் அது வந்ததே பகவான் நிற்கிறார். அந்த திருக்குறளில் மூன்று விஷயங்களாக பிரிச்சிருப்பார் இல்லையா, அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லி. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். முதல் பாட்டு என்னன்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பெரும்பாலும் இவ்வளவு தெளிவாக சொல்ல மாட்டாங்க. இதுக்கு என்ன பொருள்னா, எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தின் அடிப்படையாக கொண்டு இருக்கிறது, அதுபோல் உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டுள்ளது. இதோட முடிச்சுக்கிடுவாங்க. அப்ப எழுத்துக்கள் அகரத்தின் அடிப்படையாக கொண்டிருக்குன்னா எப்படி அகர வரிசையது? ஆனா அவனா ஈனா ஐயனா ஊனா ஊனா ஏனா ஏனா ஐயனா ஓனா ஓவனா அவனா அக்கணா. இதுதான் அகர வரிசை அக்கணா. அவர் என்ன சொன்னாரு, எழுத்துக்கள் எல்லாம், முத இறைவனை சொல்ல முத எழுத்துத்தையும் சொல்றாரு, எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தின் அடிப்படையாக கொண்டுள்ளன. இப்ப மேல ஆனா, முத மேல இருக்குது, ஆனா மேல கீழ இருக்கு கா இருக்கா, அந்த ஆங்கிறது கா, அது ஆவருதா இங்கா ஆவருதா சா ஞா டா நா தா, 18 எழுத்துல ஆனா வரும். புரியுது 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 புரியுதா? சரி, அதுக்கு அடுத்து ஈனான்னு வச்சுக்கோங்க, மேல ஈனா கீழ என்ன சொல்றேன் கீ, அந்த ஈ வந்துகிட்டே இருக்கான் கீ இங்கி சி இங்கி டி நீ தி நீ, அந்த எழுத்து பூரா அப்படியே வந்துகிட்டு இருக்கான். இதுக்குள்ள பொருள், அப்ப அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லி மூன்றாக பிரிச்சிருக்கிறாரு. அப்ப அறத்தை தான் ஃபர்ஸ்ட் வந்து வலியுறுத்துறாரு. அறம் அப்படின்றத அவர் எதை குறிப்பிடுறாருங்க? அறம்ங்கிறது இல்லற வாழ்க்கை, அறம் அறநெறியோட வாழணும், அறம் தவறி வாழக்கூடாது. அதுல எல்லா விஷயமுமே இருக்கு. அறம் தவறுனால் என்ன, அறம் தவறாம நடக்கிறவனுடைய வாழ்க்கை பெருக்குன்னு சிறப்பா இருக்கேன் அப்படின்னு எல்லா அந்த 380 பாட்டு அறத்து பாடல இருக்கு. இது அறத்தை அடிப்படையாக கொண்டதே எல்லா பாட்டு இருக்கு. சரி, அப்ப ஆரம்பம் அறம்ன்றது அவசியம் ஒரு மனிதனுக்கு, அதுக்கப்புறம் இந்த உலக வாழ்க்கைக்கு பொருள் அப்படின்றதும் அவசியம். ஆமா, அப்ப என்ன சொல்றாரு, அடுத்து பொருள் தான் வைக்கிறாரு. ஆமா ஆமா, அப்ப பொருள் எந்த அளவுக்கு ஒரு மனிதனோட வாழ்க்கையில இம்பார்ட்டன்டா இருக்குது? பொருள் எதுக்கு அதை செகண்டா எதுக்கு வச்சிருக்கிறாரு? அதை பொருள்னு சொன்னா, அந்த பொருள்ல சர்வமும் அடங்குது அதுக்குள்ள. அமைச்சர், அதாவது வந்து நண்பன், அமைச்சர், கல்வி, ஆன்மீகம், இல்ல நிறைய விஷயங்கள் வருது. இது பூரா பொருள். பொருள் அறம் பொருள்ல வந்து நிறைய விஷயம் இதுல அடங்குது. ஆமா, சரி. இன்பம் வந்து பெண் இல்லற வாழ்க்கை, பெண்ணோட எப்படி ஆண் பெண்ணு எப்படி வாழ்க்கை வாழ்றாங்க, அது பெண்ணுடைய இது, பெண்ணோட சேர்ந்து வாழ்றது. அது அவர் வந்து கற்பனையில எல்லாம் எழுத வரத வராது. அந்த வாசிகம்மாளோட சேர்ந்து வாழ்ந்ததான் அவர் அங்க எழுதிக்கார் நான் நினைக்கிறேன். அவ்வளவு தத்துருவோம் இன்பத்துல. ஆமா, அவளுக்கு இந்த மாதிரிலாம் யாரும் கற்பனை பண்ணவே முடியாது. கற்பனை எப்படி எப்படித்தான் கற்பனை பண்றது, அப்படியே தத்துருவமா எழுதிக்கார் போறாதி. ஆணி குறை சொல்ல, ஆணையோ பெண்ணையோ அவர் குறை சொல்லல. ரெண்டு பேரும் சேர்ந்த இன்பம் எப்படி, இன்பம் கடல் மட்டும் காம மக்களுங்கால் துன்பம் அதுன்னு பெரியது. இன்பம் கடல் அளவு, ஒரு ஆணும் பெண்ணு சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை கடல் அளவு, கடலை விட பெரியது. ஆனா அவங்க ஒரு ஆள் செத்து போயிட்டா துன்பம், அந்த துன்பம் கடலை காட்டிலும் பெருசுங்கிறார். அப்புறப்படுற துன்பம் கடலிலும் பெரியது. இன்பம் கடல் மட்டும் காம மக்களுங்கால் துன்பம் அதனின் பெரியது. காம கடும்புணல் நீந்தி கரைகானேன், அதாவது காவேரி மாதிரி அந்த இன்பம்ங்கிற கடும் புனல் போகுது, அதில் நீஞ்சி நான், ஆனால் கரைக்கே போக முடியல, அதில் சேரவே முடியல. முடியல, சரி, போய்கிட்டே தானே இருக்கு. ஆமாம், எப்போ முடிவு பெறுவது? முடிவே இல்லையே. அப்போ இந்த காம கடும் புனல் நீந்தி, காம கடும் புனல் நீந்தி கரை காணேன், யாமத்தும் யானை உடையன். ஓகே, ஆமாம், அதாவது கடல் போன்ற அந்த காவேரி வெள்ளம் மாதிரி கரபுரண்டு ஓடுது, அதுல நீஞ்சு கரை அடைஞ்சிடலாம்னு பாத்தீங்க, முடியலன்றாரு. இப்போ அறம், பொருள், இன்பம் அப்படின்றத வச்சதுக்கு அப்புறம் வீடுன்றது நாலாவதா தான் சொல்றாரு இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து அறத்தின் வழி நட, அதுக்கப்புறம் பொருள் சேரு, அதுக்கப்புறம் இன்பம் பெரு, குடும்ப வாழ்க்கையில இதுல இருந்து இன்பம் பெரு, அதுக்கப்புறம் தான் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த முக்தி நிலையை பத்தி சொல்றாரு. முக்தி நிலை அப்படின்றது வந்து அதான் பிறவி பெருங்கடல் நீந்து வர்ணிந்தார், இறைவன் அடி சேராதார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த இறைவனை அடைவதற்கு எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் உங்களோட பார்வையில இருந்து, திருக்குறள் இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதாவது துன்பம் இல்லாத நிலைமை வேண்டுமானால் உள்ள காலத்திலேயே எல்லா பொருள்களையும் துறக்க வேண்டும். துறந்த பின் இங்கு பெறக்கூடிய இன்பங்கள் பல பல. பிறவா நிலை வேண்டுமானால் எல்லா பொருள்களும் உள்ள காலத்திலேயே துறக்க வேண்டும், துறந்த பின் இங்கு பெறக்கூடிய இன்பங்கள் பல பல என்றாரு. உனக்கு அந்த முக்தின்ற ஒரு நிலை வேணும்னா இங்க துறந்துன்றாரு. முதல் துறை
இந்த இல்லற வாழ்க்கையை முதல் துறை அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் வருங்க. ஐம்பொறிகளுக்கு உரிய ஐந்து புலன்களின் ஆசைகளை வெல்லுதல் வேண்டும். அவற்றுக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் ஒரு சேர விட வேண்டாம். இயல்பாக நோம்பிற்கொண்டு இன்மை உடமை மயலாகும் மற்றும் பெயர்த்து தவம் செய்வதற்கு ஒரு பற்று இல்லாதிருத்தல் இயல்பாகும். பற்று உடையவராக இருத்தல் மீண்டும் மயங்குவதற்கு வழிவகுக்கும். பற்று இல்லாம இருந்தீங்கன்னா தெய்வத்தை வணங்குற பற்று இல்லாம இருந்தா அது இயல்பு விடான்ட்டாரு. அது இயல்பு. நீ தெய்வத்தை வணங்காம இருக்கா அது ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா நீ பற்று உடையவராக இருந்தா நீ மருக மீண்டும் பிறப்பதற்கு வழிவகுக்க. மீண்டும் பிறந்துகிட்டா அந்த துன்பத்தை அறிவு அனுபவிக்கணும்ல. அறிவு துன்பத்தை அனுபவிக்கும். அப்ப துன்பம் வருவதற்கான காரணமே பற்றுதான். துன்பம் வர்றது யாரு? அதான் முதலே உங்களுக்கு சொன்னேன். அதாவது வந்து யாதனின் யாதனின் நீங்கியால் நோதல் அதனின் அதனின். ஒருவன் எந்தெந்த பொருள் இருந்து பற்றி நீங்கியவனாக இருக்கின்றானோ அவன் அந்தந்த பொருளால் துன்பம் அடைவதில்லை. உண்மைதான். நீ பற்று உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு வருது. உங்க வீட்டுக்கு பேருவாதி ரூபா இருக்கு. பேருவாதி 10 லட்சம் போட்டு கடன் போட்டு வாங்குறீங்க. அடைக்க முடியல. துன்பப்படுறீங்க. கலங்கரை சும்மா இருப்பானா? வெட்டி கேட்டு வருவேன். பணம் இல்லை. அப்ப மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவன் மேற்கொண்ட வலிய தவக்கோலாம். மனசை அடக்கிறதுக்கு ஒரு வழி இல்லை. அவன் அவன் கொண்ட வழி அதை பசு புளியின் தோலை போர்த்தி கொண்டு பயிரை மேய்ந்தது மேல புளி தோல் உள்ளுக்குள்ள பசு தோலை போத்திய உள்ள புளி மேல பசுதோல். ஆமா, மேயது புள்ள மாதிரி நடிக்குது. அப்ப நீ இந்த மாதிரி வேஷம் போட்டு ஏண்டா இருக்க அப்படின்னு. அதுக்கடுத்து மனம் ஒரு நிலைப்பட்டிருந்தாதான் அந்த சரியான நிலை. ஆமா, தவம் மறைந்து அல்ல விஷயத்தில் புகழ் மறைந்து வேட்டுவன் பொடிச்சுமிழ்ந்தாட்டு தவக்கோலத்தில் மறைந்து கொண்டு. இப்ப எத்தனை சாமியார் ஏட்டி பிடிவான். தவக்கோலத்தில் மறைந்து கொண்டு தவமல்லாத தீய செயல்களை செய்தால் புதரில் மறைந்த வேடன் பறவைகளை வலுவீசி பிடித்தலை போன்றது. வலைய போட்டுட்டு மேல சருக போட்டு வச்சுட்டு புதருக்குள்ள உட்காந்துக்கிறது. அதோட திருக்குறள் சொல்லுங்க. தவம் மறைந்து அல்லவை செய்த தவம் மறைந்து மறைஞ்சு அல்லவை செய்தால் புதல் மறைந்து வேட்டுவன் புழிச்சி மிழ்ந்தாட்டு. புதருக்குள்ள மறைஞ்சுக்கிட்டு கீழே வலைய விரிச்சு உள்ள சுருகாங்கரை வச்சுக்கிட்டு பறவைகளை பிடிக்கிறது. எதுக்கு? திங்கிறதுக்கு. அப்ப இது பூரா பேசணும். நடிச்சிட்டு இருக்கோம். நட்பு ஆராய்தல். நட்பு ஆராய்தல். நாடாவது நட்டின் கேடில்லை நட்டபின் வீடு இல்லை நட்பாள்பவர்க்கு ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடமுறை தான் சான் துயரம் தரும் குழந்தும் குடிமையும் குற்றமும் குன்றாய் எனவும் அறிந்து யாக்க நட்பு குடிப்பிறந்து தங்கன் பழிவன் பழி நானுவானை கொடுத்தும் குழல் வேண்டு நட்பு அலச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறியார் வல்ல நட்பு ஆராய்ந்து குழல் கேட்டின் உண்டுவர் உறுதி கலைஞரை நீட்டி அளப்பது ஒரு கோல் ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையர் கேண்மை ஒரே விடல் உள்ளற்க உள்ளான் செருகுவா கொள்ளற்க அல்லல்கள் ஆற்றறுப்பார் நட்பு கடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினம் உள்ளஞ்சொல்லும் மறுவுக மாசு அற்றார் கேண்மை ஒன்று ஏத்தும் ஒருவுக ஒப்பில்லா நட்பு பழமை எனப்படுது. இல்ல, இப்ப நான் அடுத்த இதுக்குள்ள போறேன். நீங்க இப்ப வந்து அதிகாரம் சொன்ன நீங்க சொன்னீங்க. இப்ப நான் நடுவுல இருந்து கேக்குறேன், கேளுங்க. நகை வகையார் ஆகிய நட்பின் பகையவரால் பத்தெடுத்த கோடி உரம் ஒள்ளும் கர்மம் உடற்றுவர் கண்மை சொல்லாடார் சோரவிடல் கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்ப்பு அனைத்தும் குறுகுதல் ஓம்பல் மணக்கிளை மந்தி வலிப்பார் தொடர்ப்பு சிறப்பு. இவ்வளோ நேரம் ஐயா பேசுனதை கேட்டிருப்பீங்க. இப்போ ஐயாவோட சீடர் மகாலிங்கம் அவர் பேசுறத வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். ஐயா, இவ்வளோ நேரம் ஐயா கிட்ட பேசிட்டு இருந்தோம். அவர் திருக்குறள் பத்தி எல்லாமே சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப நீங்களும் வந்து திருக்குறள் வந்து கத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சோ திருக்குறள் உங்களோட வாழ்க்கை எந்த லெவல்ல மாத்தி இருக்கு? வணக்கம். திருக்குறளை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஐயா. ஆக வந்து நான் ஒரு குடிநா விளையாண்டேன், நல்லா ட்ரிங்க் சாப்பிட்டு இருந்தேன் முன்னாடி. அப்ப வந்து டீ கடைக்கு வருவார் ஐயா. ஐயா வந்து திருக்குறள்லாம் சொல்லிட்டு அப்ப வந்து எனக்கு அவ்வளோ ஆர்வம் கிடையாது. அப்ப அந்த மது உண்ணாமைங்கிற ஒரு அதிகாரம் கல் உண்ணாமை மது சார்ந்த பற்றி ஒரு 10 கல்லை சொல்லி அதில் தெளிவுரையும் சொன்னார். அதுக்கு இப்போ பிற்பாடு அதில் அவ்வளோ ஒரு விளக்கம் இருக்குங்களா அப்படின்னு நானும் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ அதில் படிக்க ஆரம்பித்த பிற்பாடு தான் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ நான் ட்ரிங்க் சாப்பிட்றதில்ல விட்டாச்சு. அப்போ வந்து நான் ஒரு குடிநோயாளி இருந்த திருத்தணம் வந்து திருக்குறள் இன்ட்டு அந்த ஐயா ஐயா திருக்குறளை நான் பார்த்தது இல்லைங்க. ஐயா தான் திருக்குறளை நினச்சி இப்போ நானும் திருக்குறளை கத்துக்கிட்டு இருக்கேங்க ஐயா. எனக்கு ஒரு 350 திருக்குறள் தெரியும். அதிகார வாரியா படிச்சுட்டு இருக்கிறீங்க. திருக்குறள் ஒரு மனிதனை எந்த லெவல்ல மாத்தும் நீங்க நினைக்கிறீங்க? திருக்குறளை பத்தி 1330 குறள் 133 அதிகாரத்துல
எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரங்கள் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, ரெண்டையும் சொல்லியிருக்காரு. ஆக நம்ம குடும்பத்தில் இருக்க எப்படி வாழணும், துறவரம் புறம் எப்படி வாழணும், எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. நல்லதையும் சொல்லியிருக்காரு, கெட்டதையும் சொல்லியிருக்காரு. ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், எப்படி ஒரு முன்னேற்ற வழிகளுக்கு வரணும் அப்படியே திருக்குறள் இருக்கு. இருக்கு இல்லாத விஷயங்களே விஷயங்களே கிடையாதுங்க. நல்ல எல்லாத்தையும் விஷயங்களும் சொல்லியிருக்காரு. நம்ம இந்த விவசாய நிலத்தில் இருக்கும் உழவை பற்றி ஒரு 10 குறள் சொல்லியிருக்காரு. அப்படிங்கும் போது கல்லாதவர் கல்லாதவரை பற்றி 10 குறள் சொல்லியிருக்காரு. கற்றவர்கள் அதை பற்றி 10 குறள் சொல்லியிருக்காரு. படித்தவங்களை சிறப்பாக சொல்லியிருக்காரு. படிக்காமல் இருந்தால் எப்படி ஆகும் அதையும் சொல்லியிருக்காரு. வாழ்க்கை எந்த லெவலில் போக இருக்கும் அப்படின்னு எல்லா அவர் சொல்லாத விஷயங்களும் இல்லைங்க. எல்லா விஷயங்களும் இருக்கு. ஒரு மனிதனுக்கு தேவையானது, இந்த நாட்டுக்கு தேவையானது, டோட்டலா எல்லாத்தையும் சொல்லியிருக்காருங்க. அப்படிங்கும்போ அந்த திருக்குறள் என்ன இருக்கு அப்படிங்க இந்த கல்லூரிய படிச்சேன். நான் துஞ்சினார் செத்தாரும் வேறெல்லாம் எஞ்ஞான்றும் நஞ்சு உண்பவர் கல் உண்பவரே அப்படின்னு அதுல என்ன வழக்கம்னாங்க. ஆக வந்து தூங்குறோம், தூங்குறது வந்து செத்ததுக்கு சம்பந்தம், அது உண்மைதான். நம்ம தூங்கிட்டு இருக்கோம், தன்னையே மறந்து தூங்குற தூக்கம் எத்தனையோ இன்சிடென்ட் ஆகுது தூக்கம் காரணம். அது ஒரு பட்டுக்கோட்டை கல்யாணம் சொல்லியிருப்பாங்க தூக்கத்தை பத்தி. படைதண்ணியில் தூங்கியவன் கல்வியில் இருந்தான், பள்ளியில் தூங்கியவன் கல்வியில் இருந்தான், அந்த மாதிரி வரிசையா சொல்லிட்டு இருப்பான். அது போல துஞ்சினா செத்தாரு, அத குடிச்ச வந்து செத்தவனுக்கு சமம் அப்படிங்கிறார். அது உண்மைதான். அறிவு வேலை செய்யும். ஆமா, எத்தனையோ வரை நீங்க பாத்துருப்பீங்க, தண்ணி அடிச்சுட்டு மட்டையா கிடப்பாங்க, ட்ரெஸ் எல்லாம் களைஞ்சிருப்பாங்க. எத்தனையோ இன்சிடென்ட் ஆகுறது, எத்தனையோ குடும்பங்கள் இழப்பீடாகிறது, எத்தனையோ வாழ்க்கை மீன் வரியம் ஆகிறது. நல்ல கோடி சொன்னா இருக்கு, பிச்சை எடுக்கிறாங்கன்னா குடி குடி. உண்மைதான். இது எத்தனை வருஷமா நீங்க குடிச்சிட்டு இருந்தீங்க? நான் ஒரு 10 வருஷமா குடிச்சிட்டு இருந்தேன். 10 வருஷமா? எவ்வளவு நாள்ல நிப்பாட்டீங்க திருக்குறள் ஆரம்பிச்சு? திருக்குறள் ஆரம்பிச்சு இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச பிற்பாடு அப்படி நான் விட்டேங்க. எவ்வளவு வருடங்கள் ஆச்சு? இப்ப ஒரு 2-3 வருஷம் ஆகிய டோட்டல் ஆகி. இல்ல, திருக்குறள் படிக்க ஆரம்பிச்சு விட்டதுக்கும் இடைவெளி எவ்வளவு? ஆனா 3 வருஷம் ஆகி. 3 வருஷம்? ஆமாங்க. படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து 3 வருஷம் கழிச்சு நீங்க விட்டுருக்கீங்க? ஆமா, படிச்ச ஆரம்பிச்சு ஐயாவுடைய விளக்கங்களை கேட்ட பிற்பாடு அப்பறம் விட்டுட்டேன். அப்பறந்தே விட்டுட்டீங்க? ஆமா. இப்ப நீங்க நல்ல ஒரு சமுதாயத்திலும் சரி வீட்லயும் சரி நல்ல ஒரு மரியாதை ஒரு மதிப்பு நல்லா இருக்கீங்க. திருக்குறளால உங்களுக்கு மரியாதையும் கிடைச்சிருக்கு, உங்க வாழ்க்கையும் சூப்பரா இருக்குது. இப்ப வந்து நல்லா மைண்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, தெளிவா இருக்கு, ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்க முடியுது. குடும்பமும் சந்தோஷமா இருக்கு, பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது காரணம்னா அந்த திருக்குறள்னு சொல்லலாம், ஐயாவை சொல்லலாம். சரிங்க. இப்ப திருக்குறள்குள்ள போகும்போது ஆன்மீகம் சம்பந்தப்படுத்தியும் உள்ள இருக்கும். ஆன்மீகத்தோட ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருக்கா, வருதா இப்ப அதை படிக்கும் போது? ஆமாங்க, திருக்குறள் வந்து மனிதனை வந்து நல்ல ஒரு சிற்பி மாதிரி நல்லா செதுக்கி, ஒரு யாருமே ஒரு சராசரியா இருந்தாங்களா திருக்குறளை படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கத்துக்கிட்டாங்கன்னாக்க ஒரு நல்ல மேன்மையை பெறலாம், ஒரு ஒழுக்க நிலையை வரலாம். படிக்கிறவங்க இன்னைக்கு இருக்க பசங்களோட ஒழுக்கத்தை கடைபிடிச்சாலே ஒரு மேன்மை அடையலாம், அடைஞ்சிடலாம். ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் தான் ஒரு மெயின். ஒழுக்கம் தான் ஒரு சந்தோஷங்க. உங்ககிட்ட பேசினதில் ரொம்ப சந்தோஷம். உங்களோட குரு ஐயா கிட்ட அவர்கிட்ட பேசினவரையும் ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி பல விஷயங்களை மக்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் எந்தெந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர்ல நம்ம பார்ப்போம். நன்றிங்க. உங்களுடைய யூடியூப் சேனலுக்கும் உங்களுக்கும் உங்களை சார்ந்த மக்கள் அனைவருக்கும் நன்றிங்க, வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றி. இவ்வளவு நேரம் பல விஷயங்களை பத்தி ஷேர் பண்ணிட்டீங்க. இதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் மக்களுக்கு நீங்க கொடுக்கணும், அதே மாதிரி இன்னும் பல விருதுகள் நீங்க வாங்கணும். ரொம்ப சந்தோஷம் ஐயா. திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்துல வாழ முடியல, அட்லீஸ்ட் அவரோட வழி வந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. மாணவன் ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேச. ரொம்ப நன்றி. என்னதான் நம்ம குருமார்களை வழிபட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல 2x 3x சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்து இருக்கு.